காணும். நம்ம இன்னைக்கு எங்கே ட்ராவல் பண்ண போகிறோம்னா, திருவண்ணாமலைலேருந்து தண்டராம்பட்டு வழியாக தானிப்படி போகிறோம். சர்தார் சொல்லிட்டு இந்த பஸ்ஸில் தாங்க நம்ம ட்ராவல் பண்ண போகிறோம். இந்த பஸ்ஸை பற்றி சொல்லணும்னா, இது ஒரு BS4 டைப் பஸ்ஸு, அல்ஃபா மோட்டார்ஸில் பாடி பில்ட் பண்ணியிருக்கீங்க. டுடே ரொம்ப சின்ன டிஸ்டன்ஸ் தான் ட்ராவல் பண்ண போகிறோம், வெறும் 33 கிலோமீட்டர் தான். பஸ்ஸோட சன்செட் வியூ பாருங்கள். பஸ் இன் நைட் டைம். இப்போ என்ன டைம் கேட்டிங்கன்னா, 3:05. திருவண்ணாமலை பஸ் ஸ்டாண்ட்லேருந்து பஸ்ஸை மூவ் பண்ணுறாங்க. இன்னைக்கு நம்ம டிராவல் பண்ற ரூட்ல டிக்கெட் ஃபேர் ஆகலாம்னா 20 ரூபீஸ். இப்போ நம்ம எங்கே இருக்கோன்னு கேட்டிங்கன்னா, திருவண்ணாமலை அருணாச்சலேஸ்வரர் கோயில் கிட்டே இருக்கோம். ஃப்ரண்ட்டில் ரைட்டில் திருவண்ணாமலை அருணாச்சலேஸ்வரர் கோயில். டிரைவர் சீட் பின்னாடி ஒரு குட்டி பாப்பா அழுதுட்டுருக்கு. ஃப்ரெண்டில் பாருங்கள், MKM 702 வேலூர் போகிற பஸ். ஃப்ரெண்டில் பாருங்கள், RR பஸ் வருது. இந்த பஸ்ஸில் கேபின் ரேட் போட சொல்லி நிறைய பேர் சொல்லிகிட்ருக்கீங்க, சீக்கிரமாக போடுறேன். பஸ் நல்லா தாங்க இருக்குது, சூப்பராக இருக்குது. ரூட்டு பார்த்தீங்கன்னா, உளுந்தூர்பட்டை கள்ளக்குறிச்சி திருவண்ணாமலை வருது. வீடியோ பார்க்குற நீங்கள் யாருன்னா, இந்த பஸ்ஸில் ட்ராவல் பண்ணியிருந்தா கமெண்ட்டில் சொல்லுங்கள். திருவண்ணாமலை டு சேலம் பார்த்திங்கன்னா, நிறைய பஸ் இந்த ரூட்டில் போகுது. Yeah.
டாக்டர்காரனே கொஞ்சம் சைடு விட்டுருங்க, நாங்கள் கிளம்பிடுறோம். சக்ஸஸ், சைடு போட்டோம். பிட்ஜ் ஒர்க்ஸ் நடந்துட்டுருக்கு போல. டெக் டைவர்ஷன் டிரைவரான ஸ்டேரிங் பிடிக்கிறது, திருப்பதி எல்லாமே கொஞ்சம் நல்லா இருக்கு. இந்த ரூட்ல ரோட் ஒர்க்ஸ் நடந்துட்டுருக்கு போல. நாலு ரோடு போட்டுட்டு இருக்காங்க, போட்டாங்கன்னா செம்மையாக இருக்கும். இந்த ரோடு வேற லெவலில். இந்த ரோடெலாம் ஃபினிஷ் பண்ணிட்டேங்க, அப்பயும் ஒரு டைம் ரைட் போவோம் இந்த ரோட்டில். திருவண்ணாமலை டு சாத்தனூர் டேம் பார்த்தீங்கன்னா இந்த வயலில் தான் நம்ம வருவோம். தண்டராம்பட்டு வரைக்கும் சேம் ரூட்டு தான், அதுக்கப்புறம் ரைட் கட் பண்ணி போயிடுவோம். லொகேஷன் எங்கன்னா தண்டராம்பட்டு, தண்டராம்பட்டு ரீச் ஆகிட்டோம். பாருங்க போர்டு வச்சுருக்காங்க, சாத்தனூர் டேம் வந்து 14 கிலோமீட்டர், அரூர் வந்து 65 கிலோமீட்டர், சேலம் 115 கிலோமீட்டர். தானிப்படி இன்னும் 14 கிலோமீட்டர் இருக்கு. ஃப்ரெண்டில் பாருங்கள் ஒரு ரிவர் பிரிட்ஜ். எந்த ஆற்று ரிவர் பிரிட்ஜுன்னு கேட்டிங்கன்னா தென்பெண்ணை ஆறு. இந்த ஆறு பார்த்தீங்கன்னா எங்கே ஸ்டார்ட் ஆகுதுன்னா கர்நாடகாவில் நந்திமலையில் ஸ்டார்ட் ஆகுது. 118 கிலோமீட்டர் பார்த்தீங்கன்னா கர்நாடகாவில் இருந்தோம். 320 கிலோமீட்டர் தமிழ்நாடு வழியாக பாஸ் ஆகி கடலூரில் போயிட்டு
கடலில் கறக்குது. இதுக்கு நிறைய வந்து துணை ஆறுங்கள்லாம் இருக்குது. இந்த ஆற்றுக்கு நடுவில் பார்த்தீங்கன்னா நிறைய சப் டேம் டேம்ஸ்லாம் இருக்குது. மெயினாக ரெண்டு பார்ப்போம், கிருஷ்ணகிரி டேம், சாத்தனூர் டேம். நம்ம எல்லாருக்கும் சாத்தனூர் டேம் மட்டும்தான் தெரியும். ஆனால் வந்து இந்த இடத்துல வந்து பக்கத்தில் பார்த்தீங்கன்னா பிக்கப் டேம்னு ஒன்று இருக்குது. இந்த பிக்கப் டேம்லேருந்து பார்த்தீங்கன்னா ரெண்டு சைடு தண்ணி பிடிச்சி விடுறாங்க. ஒரு சைடு பார்த்தீங்கன்னா திருக்கோவிலூர், இன்னொரு சைடு வந்து திருவண்ணாமலை சுற்றி இருக்க ஏரியா. இதெல்லாம் எப்படிப்பா உனக்கு தெரியும் அப்படின்னு சொல்லிட்டு கேட்டால், ஒரு டைம் சாத்தனூர் டேம் மேப் போட்டு வரும்போது பார்த்தீங்கன்னா வழி மாதிரி இந்த சைடு பிக்கப் டேமுக்கு வந்துட்டேன், அதனால தான் இவ்வளோ இம்ப்ரூவ்மெண்ட் தெரியும். தண்டராம்பட்டில் ரைட் கட் பண்ணோம், நான் கட் பண்ணாத ஸ்ட்ரெயிட்டாக வந்துட்டேன், அதனால தான் இந்த டேம் பார்க்க முடிஞ்சது. அப்போது இந்த ரோடு பாருங்கள், நேச்சுரலாக இருக்குது. சைடில் ரெண்டு சைடும் கழனி, நடுவில் ரோடு, நேச்சுரலாக இருக்குது பார்க்க. இந்த வீடியோ பார்க்குற நீங்கள் யாருன்னா பிக்கப் டேமையோ இல்லை இந்த ரூட்லேயே ட்ராவல் பண்ணியிருந்தால் எப்படி இருந்தது உங்களுடைய எக்ஸ்பீரியன்ஸ் அப்படி சொல்லிட்டு கமெண்டில் சொல்லுங்கள். இந்த ரூட்டில் பார்த்தீங்கன்னா இன்னும் நிறைய வந்து டூரிஸ்ட் பிளேஸ் இருக்குது. கண்டிப்பாக வேறு ஒரு வீடியோவில் போவோம் ஒரு பிளேஸுக்கும். இந்த வீடியோ எப்படி இருக்குது சொல்லிட்டு கமெண்டில் சொல்லுங்கள். எப்படி தான் இருக்குது அப்படி சொல்லிட்டு கமெண்டில் சொல்லுங்கள். ஃப்ரெண்ட்ஸ் ஃப்ரண்டில் பாருங்கள், தானிப்படி பஸ் ஸ்டாண்ட். இப்போ என்ன டைம்னா 4:13 ரீச் ஆகிட்டோம். பஸ்ஸு சுத்தமாக டைம் இல்லை, அதனால் வந்து டிரைவர் கண்டக்டர் நேம்லாம் கேட்க முடியல. இந்த வீடியோ கண்டிப்பாக உங்களுக்கு பிடிக்கும்னு நினைக்கிறேன். பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள். இதே போல் வேறு ஒரு வீடியோவில் சீக்கிரமாக மீட் பண்ணலாம். நம்ம சேனலுக்கு புதுசாக வந்திருந்தால் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். பை ஃப்ரெண்ட்ஸ். மானே.